சாமி, இதுதான் நூறுந்து சாமிகளோட மடம். எத்தனை தலைமுறை இங்க இருக்கு சாமி? ஜீவ சமாதி இப்போ 12 தலைமுறை. பின்னாடி ஆசிரமம்னா யார் வந்தாலும் தங்குறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு. ஸோ காசு அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நூறுந்து சாமியோட ஜீவ சமாதி. இவங்கெல்லாம் சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுக்காகவே ஜீவ சமாதி அடைஞ்சவங்க. வெல்கம் பேக் கைஸ். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூறு சாமிகளோட ஜீவசமாதி, அந்த 12 பேரோட ஜீவசமாதியிலிருந்து அந்த வில்லேஜில் இருக்கிற ஆசிரம் மடம், இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் இங்கே தான் நம்ம முடிச்சிருப்போம். நூறுந்து சாமியோட அந்த தவம் செஞ்ச அந்த குகையில் தான் முடிச்சிருப்போம். இப்போ அங்கேருந்து வந்து பைக்கில் கிளம்பி போகிறோம். இது வந்து வில்லேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா, அதை வந்து மற்ற எல்லாத்தையும் ஹெல்மெட்டில் கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மடம் இருக்குது, நீங்கள் வந்து நைட்டு தங்கி அங்கேயே சாப்பிட்டு சாமியை தரிசிச்சிட்டும் போகலாமா. அமாவாசை வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம், நம்ம வந்து கோயிலுக்கு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்தோம் வரும்போது, இப்போ அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போச்சு இல்லையா, இதில் போனால் ஜீவ சமாதிக்கு போகலாங்க. யோசிச்சு பாருங்களேன், 12 பேர் உயிரோட கடைசி காலகட்டத்தில் சமாதி ஆகி கடவுளுக்கு அவங்களோட உயிரை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் ஆஃப் ரோடுங்க, எருமையா ஆ. இங்க இருந்த அந்த வில்லேஜோட வியூவை பாருங்களேன், அது என்ன ஊருன்னு தெரியல. ஓ ஓ, என்னங்க இது, டனல், நேச்சுரல் டனல். வரே வரே வா கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ் வண்டி ஓட்டுறதுக்கு. ஆ வா, நாம வச்சு அந்த பக்கம் கொஞ்சம் இறங்கினா வேறு லெவல் வியூ பாயிண்ட் போலையே கைஸ், செம்ம ஏரியாங்க. கட்டாயமாக இந்த மடத்தில் வந்து தங்குறதுக்கே வரலாம் போல. வாங்க முதல்ல மடம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே வேறுங்க, ரொம்ப பழமையான ஏதோ ஒரு இடிபாடு கோயில், இந்து சுவாமி மலை. ஒரே வா, உண்மையிலே பாருங்களேன், வில்லேஜஸ்லாம் இவ்வளோ தாங்க இங்கே இருக்கிற வில்லேஜஸ்லாம். வா, மடம் எங்கே இருக்கு சாமி? சரி வா. இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்வைனர்கள் நினைக்கிறேன். இன்னுமே பாருங்களேன், வீடெல்லாம் ஏதோ இப்போ தான் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுவா? இல்லை, இந்த வீடு தாங்க கைஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நூறுந்து சுவாமிகளின் மடம். வாங்க மற்ற எல்லாத்தையும் அந்த கேமரா கண்டினியூ பண்ணுறேன். சாமி, இதுதான் நூறுந்து சுவாமிகளோட மடம். ம், ஜீவசமாதி இங்க இருக்கு. எத்தனை தலைமுறை இங்க இருக்கு சாமி ஜீவசமாதி? இப்போ 12 தலைமுறை. இது எல்லாமே பாருங்க, 12 தலைமுறையா ஜீவசமாதி ஆயிருக்காங்க தொடர்ந்து. பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. இப்ப இங்க யாரோட ஜீவசமாதிங்க சாமி? இது அங்கே எல்லிருதி பேலத்தியா அந்த சுவாமிஜி இது அல்ல. இங்கே ஏகோத்தர சதஸ்தலன ஒரு சாதனை செஞ்சது அது. அதே இதே ஒரு ஜீவ சமாதி, பின்னாடி ஆசிரமம். பின்னாடி ஆசிரமம்னா யார் வந்தாலும் தங்குறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு ஆசிரமம். இப்போ நம்மளே வந்தால் கூட தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே தம்பி சாமியை வந்து இது பண்ணிட்டு நம்ம போகலாம். ஸோ காசு அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. சரி சரி சாமி, சரி. எல்லாம் உங்களை மாதிரி உறவர் எல்லாம் 1 கிலோ 10 கிலோ 50 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுக்குவாங்க. யார் வந்தாலும் இங்கே சமை செஞ்சு சாப்பாடு போடுவோம். சரி சரிங்க சாமி. ஸோ சமைக்கிறதுக்கெல்லாம் இவங்களே நீங்களே ஆள் வச்சுருக்கீங்களா, இல்லை வர்றவங்களே சமைக்கணுங்களா? இல்லை, யார் வந்தாலும் டெய்லி. இப்போ யார் வந்தாலும் இங்கே சமை செஞ்சு கொடுக்கலாம். சரி சரிங்க சார். இது வந்து நூறுந்து சாமியோட ஜீவசமாதி. ஜீவசமாதி இதுதான் முதல் ஜீவசமாதி.
அவருக்கு அடுத்து வந்த உள்ள போய் பார்க்கலாம் தானே சாமி. நூறுந்து சாமியினுடைய இது இருக்கா சாமி, உருவம் முகம் எப்படி இருக்குன்ட்டு? உள்ள பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்குங்களா? இது என்னங்க சாமி? இது அவரு ஒரு இது ஒரு ஜீவ சமாதி ஆகிருக்கு. இதுவும் ஒரு ஜீவ சமாதி. சமாதி இதுவும் ஒரு ஜீவ ஜீவ சமாதி. ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே அவரோட 12 சீடர்களோட. ஸோ இப்போ யார் சீடராக இருக்காங்க சாமி? ஒரு காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையாக 12 தலைமுறை மொத்தம் 12 தலைமுறைங்க. இப்போ 13வது சுவாமிஜி இருக்காருங்க, பூஜைக்கு போயிட்டு இருக்காரு, வெளியே பூஜைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் இன்னும் வெளியே பூஜை. இப்போ அவங்களுக்கு அடுத்து நீங்கள். சரி சரிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுந்து சாமிக்கு அடுத்து சீடர்களாக வந்து அவங்களோட ஜீவசமாதி எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுக்காகவே ஜீவசமாதி அடைஞ்சவங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமம் இருக்குது, அதை பற்றி அப்படியே உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த பெரிய கல்லுங்க அந்த காலத்தில் களி செஞ்சு மாவு இது பண்ணியிருக்காங்க. கேழ்வரகு வா, இவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே வந்து நம்மளும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட்டெல்லாம் அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. இன்னும் அந்த காலத்து கட்டமைப்பு பார்த்தீங்களா? இந்த வீடு 500 வருஷம் பழமையானது. இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 வருஷம் பழமையானது. ஒரு மாற்றிருக்கிறோம். இந்த கட்டை மட்டும்தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க. அவர் தான் நூறுந்து சாமிகள். அவர் தான் நூறுந்து சாமிகள். ஓகே. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருடே அங்கே இருக்கிற ஜீவசமாதியில் இருக்கிறவங்க. இந்த வீடு வந்து 500 வருட பழமையான வீடுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக இந்த வீடு இருந்துகிட்ருக்கு. இங்கே இந்த அமைப்பெல்லாம் பாருங்கள், பழைய காலத்து அமைப்பு தான். அண்ட் அந்த மழை பெஞ்சா நடுவில் துளசி மாடமில் தண்ணி தேங்குற மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? செருப்பு வரைக்கும், அந்த காலத்து செருப்பு வரைக்கும் வச்சுருக்காங்க. கைஸ் இங்கே வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுதான் இங்கே வந்து தங்குறவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லா எக்ஸ்பென்ஸ்க்கும் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்சது தான், அவங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கொடுத்தே ஆகணும்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன சாமி, அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, யார் வந்தாலும் சமை செஞ்சு சாப்பாடு போட்டியே அனுப்புகிறோம். சரி சரி. இப்போ யார் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் சரி, இளநீர் எப்படி சாமி தண்ணீர்? இது இளநீர்ன்னா அதுக்கு முன்னே தண்ணி யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல எந்த நெய்யில எந்த எண்ணெய் ஒண்ணு இல்ல. ஆரம்பத்துல இருந்து இங்க எண்ணெய் வந்து பெருசா பயன்படுத்தினது இல்ல. அந்த காலத்துல தண்ணி போட்டு நிரப்பிடுவாங்க. இப்ப அதெல்லாம் பக்தரோட கலீஜ் பண்ணிட்டு, அவர் பக்தரோட கலீஜ் பண்றதுக்கே கோகனைட் அது யாரும் கையில் தொடமாட்டேன். ஒரு சக்தியோட இப்ப இங்க யாருக்கும் ஆஸ்மா சுகர் பிபி ஒண்ணும் கிடையாது.
ஒண்ணு கிடையாது. கல்யாணி குளத்தை இருக்கு, அந்த குளத்தண்ணி நான் வீச் பண்ணா சிரமது காயில ஒண்ணு வராது, ஒண்ணு வராது. இங்க யார் வந்தாலும் ஒரு கிலோ 10 கிலோ 50 கிலோ அரிசி கொண்டு வந்து குடுக்குறவாங்க. அதனால நான் வந்தவரைக்கும் சமயம் செஞ்சு குடுக்கல. எங்க நம்ம போன் நம்பரு 9488750266. நம்ம பேரு நாகராஜ். யார் வந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணா 10 பேரால வந்தனே, 100 பேரால வந்தா சமயம் செஞ்சு. கேஷ் உண்மையிலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடம். இங்கே நிறைய குளங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அந்த குகை சாமியோட சிவலிங்கம் இருக்கிற குகையாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே வந்து ஒரு 1 or 2 days 1 night ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே அந்த கோயில், அப்புறம் இங்கே வந்துட்டு ஆசிரமத்தில் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் இந்த வில்லேஜை வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் மூலமா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு. ஏன்னா வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா சத்தம் கிடையாது, காற்றோட சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. வந்து இங்கே தங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாக தங்கலாம். டொனேஷன் வந்து அவங்க புஷ் பண்ண மாட்டாங்க, நீங்களாக விருப்பப்பட்டு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் கூட போகலாம். பட் யார் வர்றதா இருந்தாலும் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி, நாகராஜ் அப்படின்னு பூசாரியோட காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது, ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இருந்து பாருங்கள். இந்த மலையே வந்து ஒரு விசித்திரமான மலை தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலைக்காட்டு ராஜா, என்றும் உங்களால் ஒருவன் உங்களில் ஒருவன். பை பை கைஸ்.